வணக்கம்ண ஒட்டஞ்சத்தில் காந்தி மார்க்கிலிருந்து உங்களான இன்று காய்கறி நிலவர வரத்தை பற்றி பார்க்க போகிறோம். வரத்தை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா வழக்கம்போல் ஒரு சீராக அதாவது 100%-க்கு 40% தான் வந்துகிட்டு இருக்குது. அதுக்கேற்ற போல தான் நம்மளுடைய வியாபாரிகளும் வராங்க. வழக்கம்போல் மூணு மணிக்கு மேலே பீன்ஸ் அவரெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. பீன்ஸ்லாம் கிட்டத்தட்ட 30-40 ரூபா கண்டிஷனும் அவரையும் கிட்டத்தட்ட அந்த கண்டிஷன் தான் போய்கிட்டு இருக்குது. மற்றபடி மிளகாலாம் பார்த்திங்கன்னா உருண்ட மிளகாலாம் பார்த்திங்கன்னா 15-20 சம்பா மிளகாவும் கிட்டத்தட்ட அந்த கண்டிஷன் தான் போய்கிட்டு இருக்குது. வரத்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்கிறது. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே வியாபாரிகளும் அதே ரீதியாகத்தான் இங்கே கொள்முதல் பண்ணுறாங்க. அதிக அளவு வியாபாரி வர்றதில்லை. அந்தந்த உள் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா காய் வரத்து இருக்கிற காரணத்தினால பார்த்திங்கன்னா வியாபார ரீதியாகவும் பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்குது. விலைவாசியில் கடந்த ஒரு 4 நாளுக்காக வந்து ஒரு சில காய்கறி விலை குறைவாக தான் இருக்குது. வழக்கம் போல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட புடலங்காய் 30 ரூபா கண்டிஷன் போனதில் இப்போ தான் 5 ரூபா. சுரக்காலாம் பார்த்திங்கன்னா பேபி சுரக்காய் 7 ரூபா, சேனை 9, இந்த மாதிரி கண்டிஷன்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது விலைவாசி சற்று குறைவாக தான் போய்கிட்டு இருக்குது. மிளகாயும் பார்த்திங்கன்னா 20 ரூபா கண்டிஷன் தான் போய்கிட்டு இருக்குது. மற்ற காய்கறிகள் வரத்து வியாபாரிகளும் பார்த்திங்கன்னா சற்று நார்மலாக தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகள் வந்து கேரளா வியாபாரி, தென் மாவட்ட வியாபாரி அதாவது பார்த்திங்கன்னா கொள்முதல் பண்ணுறது சற்று குறைவாக தான் இருக்குது. இன்னும் வரும் காலங்களில் ஒரு மாதம் 14 காலங்களில் பார்த்திங்கன்னா சீசன் அதிகரிக்கும் பொழுது விலைவாசிகளை மாற்றம் இருக்கும். வியாபாரியாகவும் கொஞ்சம் நல்லபடியாக வந்து ஆட்டம் நிறைய வருவாங்க. ப்ளஸ் வந்து கொள்முதல் பண்ணுற விதமும் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மார்க்கெட் ரீதியாக பார்த்தீங்கன்னா காய்கறி வரது சற்று குறைவாக தான் வந்துகிட்டு இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டு வந்து பூசணி பழம் கிட்டத்தட்ட வந்து அர்ச்சனா பூசணி பழம் வந்து கிட்ட பார்த்தீங்கன்னா 1 ரூபாயிலிருந்து 2 ரூபா கண்டிஷன் போயிட்டுருக்கு. பச்சையாக இருந்தால் கிட்ட 3 ரூபா 1 ரூபா முன்ன பண்ண வித்தியாசத்தில் போய்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்துருக்குது நம்ம கடைக்காரங்க வந்து பூசணிக்காயை வந்து இட கட்டி வச்சுருக்காங்க. வியாபாரிகள் இன்னும் ஆர்டருக்கு அவங்க ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து கொள்முதல் பண்ணிக்கிட்டு விலாசம் பண்ணி 6 மணிக்கு மேலே எல்லாமே லோடு பண்ணுவாங்க. வழக்கம்போல் நம்ம ஒட்டஞ்சித்திர மார்க்கெட்டுக்கான தனி வெப்சைட் இருக்குது, விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் சம்மந்தமான அத்தனை சந்தேகங்களுமே நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.